வெல்கம் டு மாஸ் மீடியா. மாஸ் மீடியாவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எனக்கு நான் ரீசெல்லிங் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்ச விஷயம். அதுலேயே நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கான விஷயங்கள் நிறையா நடக்குது. ஸோ நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது எப்படின்னா, எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, சிஸ்டர் இந்த மாதிரி நான் வந்து ஏமாந்துட்டேன் ஒரு 1500 ருபீஸ் அப்படின்னு சொல்லி. எப்படி என்னன்னு கேட்டால், அந்த விஷயம் கேட்டால் எனக்கே ஷாக்காக இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நீங்களும் ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த சப்ஸ்கிரைபரே வந்து இது நீங்கள் வீடியோவில் போடுங்க சிஸ்டர்னு சொன்னாங்க. ஆக்சுவலி அவங்க சொல்லி ஒரு 1 வீக் ஆச்சு எனக்கு அதை பற்றி பேசுறதுக்கு. அடுத்தடுத்து வீடியோஸ் இருந்தாங்காட்டி என்னால் பேசுறதுக்கு கண்டென்ட் கிடைக்கல. இடையில நான் மறந்துட்டேன், 2 டேஸ் கழிச்சு போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன். ஸோ இன்றைக்கி தான் டைம் இருந்தது, அதனால் வீடியோஸ் போடுறேன். ஆக்சுவலி அதாவது நான் கேட்டேன் அவங்ககிட்ட, எப்படி நீங்கள் வந்து இதானீங்க, தெரியாதவங்ககிட்ட எப்படி 1500 கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க. இப்போ நானே ரீசெல்லர் தான், ஒரு டீலர்கிட்ட வாங்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட் நான் வந்து எனக்கு போட்டு பார்ப்பேன். ஃபஸ்ட் நான் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுவேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க எப்படி வந்து பார்த்திங்கன்னா ரீசெல்லிங் பண்ணுறாங்க, வேறு யாருக்காவது கொடுக்குற ப்ராடக்ட் எல்லாம் கஸ்டமர் ரிவ்யூ போடுறாங்களா, இல்லை ட்ராக்கிங் ஐடியெல்லாம் குரூப்பில் செக் பண்ணுறாங்களான்னு ஒரு 2-3 டேஸ் பார்ப்பேன். அந்த 2-3 டேஸ் எல்லாம் பார்த்து எனக்கு 2-3 டேஸாக ஒரு 1 வீக்கு கூட நீங்கள் டைம் எடுத்துக்கலாம், பார்த்து எனக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுப்பேன். அந்த ஆர்டருமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கான ஆர்டராக தான் இருக்கும், என்னோட வீட்டுக்கான ஆர்டராக தான் இருக்கும். மினிமம் அமௌண்ட்டில் ஏதோ ஒரு ஆர்டர் கொடுப்பேன். கொடுத்து பார்த்து அவங்க கரெக்டாக வந்து ட்ராக்கிங் ஐடி கொடுக்குறாங்களா, கரெக்டாக வந்து டெலிவரி கொடுக்குறாங்களா, ப்ராடக்ட் நல்லா இருக்கா, அது வாஷ் பண்ணி பார்த்து சாயம் போகுதா இல்லை சுருங்குதா, இதெல்லாம் பார்த்து ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் என்னோட குரூப்பில் நான் ஷேர் பண்ணுவேன். இப்படி தான் நான் பண்ணுவேன். ஸோ அவங்களும் அவங்களுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க ஒரு ரீசெல்லிங் குரூப்பில் இருந்திருக்காங்க, இருந்திருக்கவும் அது அவங்களோட நம்பரை வந்து அந்த குரூப்பில் வந்து இன்னொருத்தங்க ஃபேக்காக ஒருத்தங்க வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இவங்கள மாதிரியே ஒரு 10 பேர்த்தோட நம்பரை எடுத்து அவங்கவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு குரூப்பில் ஆட் பண்ணிட்டாங்க. இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஸோ இந்த குரூப்பில் இருக்கிறவங்க தான் புது குரூப் வச்சுருக்காங்க போல், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் குரூப்பில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு அந்த மைண்ட் தாட்டோடையே இருந்துட்டாங்க. அந்த குரூப்லேயும் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் போட்டே இருந்திருக்காங்க. அதாவது எப்படின்னா, ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்டாக இருக்கும், அது ரேட்டு கம்மியாக இருக்கும், கிளியரன்ஸ் சேலு அந்த மாதிரியெல்லாம் நிறைய ப்ராடக்ட் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுக்கல, இவங்களுக்கு தேவையில்லாத பொருள் அப்படிங்கிறக்காட்டி சில பொருள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டிஸ் எல்லாம் கிளியரன்ஸ் சேலில் போட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப சீப் ரேட்டில் போட்டிருக்காங்க. ஒரு 1500ங்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு 10 நைட்டி 12 நைட்டி வர மாதிரி கிளியரன்ஸ் சேல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அங்கே ஸோ நம்ம என்ன நினைப்போம், ஸோ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையே இருக்காது, நம்மளுக்கு வந்து கம்மி ரேட்டுக்கு தானே கிடைக்குது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சரி நம்ம வந்து ஆர்டர் போட்டுக்கணும். அப்படியும் வந்து பார்த்திங்கன்னா நான் கேட்டேன், ஏன் ஆர்டர் போட்டீங்க, தெரியாதவங்ககிட்ட நீங்கள் பேசுனீங்களா, இவங்களும் ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க, இந்த மாதிரி உங்கள் கடை எங்கே கடை வச்சுருக்கீங்களா, இல்லை நீங்களும் ரீசெல்லிங் பண்ணுறீங்களா, டீலர்கிட்டருந்து வாங்கி வைக்கிறீங்களானாலாம் கேட்டிருக்காங்க. இவங்க வந்து திருச்சியில் தாங்க எங்கள் கடை ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்க, ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கலாம் கேட்டிருக்காங்க. இல்லைங்க, கடை வந்து இப்போ வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணலை, ஆனால் கடையில் தான் நாங்கள் வச்சு ஆன்லைனில் மட்டும் சேல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, சரின்னு சொல்லி இவங்களும் வந்து ஃபோன்லேயெல்லாம் பேசி அவங்கக்கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்ததுனால ஒரு 1500 ருபீஸ் கட்டியிருக்காங்க. கட்டி இன்னைக்கு கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஒரு காலையில் கட்டியிருக்காங்கன்னா ஒரு மத்தியானம் போல் இவங்க சப்ஸ்கிரைபர், நம்ம சப்ஸ்கிரைபர் ஆல்ரெடி ஒரு குரூப்பில் இருந்தாங்க இல்லையா, அந்த குரூப்லேருந்து இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, இந்த மாதிரி இவங்க வந்து ஃபேக்காக வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்காங்க, யாரும் வந்து ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ஐயோ நம்ம 1500 கட்டியிருக்கவேன்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கால் பண்ணால் அவங்க காலே பிக் பண்ண கிடையாது. சரி, வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் தான் இருக்காங்க 24 மணி நேரம். நான் வந்து அந்த இது வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், அந்த சிஸ்டம் என்கிட்ட பேசினது எல்லாமே வாய்ஸ் மெசேஜ் ஐடில் அட்டாச் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து அந்த நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா. இந்த மாதிரி சொன்னதும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மறுபடியும் ஃபோன் பண்ணியிருக்காங்க, அவங்க ஃபோனே அட்டன் பண்ணலை. ஃபோன் அட்டன் பண்ணலைங்கவும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உடனே சரின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்கள், ப்ராடக்ட் எப்போ வரும், என்ன வரும், நல்லா பணம் அவங்க கைக்கு போனதுக்கப்புறமே வந்து அவங்க அனுப்பிச்ச எந்த மெசேஜுக்கும் இவங்க வந்து ரிப்ளையே பண்ண கிடையாது, ரிப்ளையே பண்ண கிடையாது. இவங்க கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக பேசிகிட்டே இருந்துட்டு ரொம்ப இவங்களே எக்ஸ்ட்ரீமுக்கு போய் பொறுமையிலேருந்து என்ன பண்ணாங்கன்னா கடைப்படி திட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டபடி திட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அதையெல்லாம் கேட்குறாங்க, ஆன்லைன்லேயே இருக்கிறாங்களே ஒழிய ரிப்ளை எதுவுமே பண்ண கிடையாது. இவங்களும் வேறு வேறு மொபைல் நம்பர்லேருந்தெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, பட் இது பண்ணவே கிடையாது. அவங்களுக்கு 1500 ருபீஸ் லாஸ். ஸோ இது எனக்கு வந்து சொல்லி, சிஸ்டர் இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் வந்து யாரும் ஏமாந்துடக்கூடாது, இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் யாருக்கிட்ட ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள்,
உங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்கான்னு பாருங்க. இல்லாத பட்சத்தில் இது பண்ணாதீங்க. அப்படியே நீங்கள் ஏதாவது ஆர்டர் போட்டீங்கன்னா ஒரு 200-300 மினிமம் வேல்யூ அமௌண்ட்டில் போடுங்க. போட்டு சப்போஸ் அது ஏமாறமாக இருந்தாலும் அந்த அமௌண்ட்டோட போயிடும். ஒரே ஒரு விஷயம், நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் எப்பயுமே கம்மி விலைக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்படி தான் நம்ம ஆசையை தூண்டுவாங்க. ஒரு பெரிய அதாவது பார்த்தீங்கன்னா 10 நைட்டு இன்னொரு நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க, 75 ரூபாய்க்கு நைட்டி ஒருத்தங்க தராங்கன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி 5 நைட்டி காசு கொடுத்தாங்களாம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட்டு வரலையா, நைட்டியும் வரலையா, பணத்தை ரீஃபண்ட் கேட்டால் ரீஃபண்டும் கிடைக்கலையா. இதுக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, ஃபேஸ் காட்டி தான் வீடியோ போடுறாங்க. இப்படி இருந்தும் வந்து பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க. ஆக மொத்தம் எனக்கு வந்து யார் என்ன இவங்களை நம்புகணும் நம்மளால் சொல்ல முடியல, நம்பாதீங்கன்னு சொல்ல முடியல. நானும் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், ஃபேஸ் காட்டி தான் வீடியோ போடுறேன், ரீசெல்லிங் பண்ணுறேன். பட் இப்படி நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஃபேக்கான விஷயங்களும் நடக்குது. எனக்கு ஒன்று புரியவே இல்லை, இந்த மாதிரி ரீசெல்லிங் பண்ணி ஃபேஸ் காட்டி போடுறவங்க அடுத்து நம்மகிட்ட எப்படி மறுபடியும் கஸ்டமர் வாங்குவாங்க? ஒன்ஸ் உங்கள் மேலே நம்பிக்கை போயிடுச்சுன்னா மறுபடியும் உங்ககிட்ட வாங்க மாட்டாங்க. இது ஃபஸ்ட்டு கதை ஒன்று சொன்னால் பார்த்தீங்களா, 1500 ஏமாந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் காட்டி வீடியோ போடல, வெறும் வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. இவங்கள மாதிரி இன்னொரு 100 பேர் ஏமாறக்க ஒரே நாளில் 1500 ரூபா சம்பாரிச்சிட்டு போயிட்டாங்க. எப்படி அவங்க பணத்தை திருப்பி கொடுக்க போகிறதில்ல? இவங்களுக்கு லாஸு, அவங்களுக்கு ப்ராஃபிட்டு, ஏமாந்தவங்களுக்கு லாஸு, ஏமாத்தினவனுக்கு ப்ராஃபிட்டு. இந்த மாதிரி மாதத்தில் ஒரு 4 கஸ்டமர் அவங்களுக்கு கிடச்சா போதும், வீட்லேயே இருந்துட்டு ஒரு 10,000 சம்பாரிச்சிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏமாற தயாராக இருந்தோம்னா ஏமாத்திரமாக இருந்துகிட்டே தான் இருப்பான். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மி விலைக்கு ஆன்லைனில் கிடைக்குதுன்னா யோசிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யோசிங்க, அவங்க யார் என்னன்னு தெரிஞ்சுட்டு வாங்குங்க. இல்லாட்டி ப்ராடக்ட்டே வாங்காதீங்க, நேராக கடைக்கே போய் எடுத்துக்கோங்க. எங்கிட்டையுமே நான் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பயந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட கேட்பாங்க. நான் அப்போ சொல்லுவேன், நம்பிக்கை இருந்தால் மட்டும் வாங்க, இல்லாட்டி வாங்காதீங்க. ஆனால் உங்கள் பணத்துக்கு நான் கேரண்டி, ப்ராடக்ட் டேமேஜாக வந்தாலும் மாற்றி வந்தாலும் ரீஃபண்ட் போட்டுக்கலாம். ப்ராடக்ட்டை பொறுத்து, நான் ரீஃபண்டபிள் ப்ராடக்ட்டும் இருக்குது, ரீஃபண்டபிள் ப்ராடக்ட்டும் இருக்குது. ஆனால் நான் கொடுக்கும்போது சொல்லிடுவேன், இது ரீஃபண்டபிள் ப்ராடக்ட், நான் ரீஃபண்டபிள் ப்ராடக்ட், இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இது கேஷ் ஆன் டெலிவரி, இது ஆன்லைன் பேமெண்ட், இத்தனை விஷயத்தையும் சொல்லி தான் நான் ஆர்டர் எடுப்பேன். எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ வரும்போது அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கோ அந்த சொல்யூஷனை வந்து கொடுத்துருவேன். இப்போ நான் ரீஃபண்டபிள் ப்ராடக்ட் கூட நான் எடுக்கிறதே இல்லை. நான் ரீஃபண்டபிள் ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணிடுறாங்க, அப்புறம் பிடிக்கலன்னு மாற்றும்போது நான் ரீஃபண்டபிள் ப்ராடக்ட் நம்மளால் மாற்ற முடியாது. அதனால் அந்த ஒரு 2 இஷ்யூ வந்துக்கிட்டு அந்த மாதிரி ப்ராடக்ட் எடுக்கிறதையுமே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும்போது நம்ம அதை வந்து மாற்றிக்கிறோம். ஆனால் இந்த ஏமாத்துறதுக்குன்னே சில குரூப்புகள்லாம் அலையும் போது அவங்ககிட்டருந்து நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணுமே ஒழிய, அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூளை கழுவுறதுக்காக என்னென்னமோ சொல்லுவாங்க. அவ்வளோ 1500 இருக்கிற ப்ராடக்ட்டை 100 ரூபாய்க்கு தரதா சொல்லுவாங்க, 500 ரூபாய்க்கு கொடுக்குறதா சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் தான் யோசிக்கணும். உங்களுக்கு ஆசையே இருந்தாலும் நீங்கள் வந்து கடைக்கு போய் நீங்கள் வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி ஏமாறுவீங்கன்னு நீங்கள் பயந்தா எங்கிட்ட கூட நீங்கள் வாங்காதீங்க, நீங்கள் கடைக்கே போய் எடுத்துக்கோங்க. அதுக்காக அலைஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு நாள் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. ஸோ இதுதான் நான் சொல்கிறது. ஏமாத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூம் போட்டு எல்லோரும் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. நம்மளும் வந்து ரொம்ப ரொம்ப உஷாராக தான் இருக்கணும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.